சென்னை பெருநகர காவல் 32வது சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிக்கப்பட்டு இன்று 30/1/2021 மாலை சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் பொதுமக்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மெரினா கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தின் அணிவகுப்பை தொடங்கி வைத்தார்கள். மெரினா கடற்கரை மணல் பகுதியில் மணல் சிற்பத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து மெரினா காந்தி சிலை அருகில் திரு கானபாலா அவர்களின் போக்குவரத்து விழிப்புணர்வு குறுந்தகடை வெளியிட்டு விழா பேருரை வழங்கினார்கள். तमिलनाडु स्पेशल नम्बर चेन्नई सिटी रोड एक्सीडेंट प्रिवेंट पन्नदुक्कु लाइफ सेव पन्नदुक्कु तमिलनाडु गवर्नमेंट तमिलनाडु पुलिस ग्रेटर चेन्नई पुलिस चेन्नई सिटी ट्रैफिक पुलिस एल्ला मुवर्ची एडुत्तुट्टिरुक्कोम इंद मुवर्ची एडुक्किरदुनाल तमिलनाडु कुरिप्पा चेन्नई सिटी एक्सीडेंट्स नल्ला रिड्यूस आयिरुक्कुदु போன வருஷம் கம்பேர் பண்ணானா 30% ரிடக்ஷன் இருக்குது. 2019 ஓட கம்பேர் பண்ணானா நம்ம 380 லைவ்ஸ் சேவ் பண்ணிருக்கோம். விழாவில் திரு கானபாலா அவர்கள் போக்குவரத்து விழிப்புணர்வு பாடலை பாடினார்கள். தொடர்ந்து விழிப்புணர்வு பாடல் பாடி முதல் பரிசு பெற்ற மாணவி செல்வி ரேணுகா 8ஆம் வகுப்பு மாணவியும் போக்குவரத்து விழிப்புணர்வு பாடலை பாடினார்கள். தொடர்ந்து மகத்தான மனித உயிரை காக்கும் போக்குவரத்து விழிப்புணர்வு பாடலை போக்குவரத்து காவல்துறைக்கு பாடிய பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் திரு கானபாலா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள். தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறைக்கு விழிப்புணர்வு பாடல் வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனங்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள். முதலாவதாக இமேஜ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி திரு கே குமார் அவர்களுக்கும் தொடர்ந்து இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் சப்ஜெக்ட் லீடர் திரு ஏ வசந்தன் அவர்களுக்கும் பிஎஸ்ஏ மோட்டார்ஸ் ரோட் சேஃப்டி ப்ராஜெக்ட் டீம் குழுவினர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கினார்கள். தொடர்ந்து ரோட் சேஃப்டி வாலண்டியர் திரு எம் கலையரசன் அவர்களுக்கும் ரோட் சேஃப்டி வாலண்டியர் திரு ஆர் ஜேசுராஜ் அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார்கள். விழாவில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையாளர் டாக்டர் என் கண்ணன் ஐபிஎஸ் அவர்களும் தெற்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையாளர் திருமதி எஸ் லட்சுமி ஐபிஎஸ் அவர்களும் கிழக்கு மாவட்ட போக்குவரத்து பிரிவு துணை ஆணையாளர் திரு எஸ் ஆர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் போக்குவரத்து விழிப்புணர்வு பாடலை பாடிய திரு கானபாலா அவர்களும் மற்றும் விழிப்புணர்வு பாடல் வெளிவருவதற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை வெகுவாக சிறப்பித்தனர்.